அனைவருக்கும் வணக்கம். நான் பெருந்துறையிலிருந்து ஜோதர் சரவணன் பேசுகிறேன். நவாம்சம் வைத்து, நவாம்சத்தில் கிரகங்கள் நிற்கிறத வைத்து எப்படி பலன்கள் சொல்வது அப்படின்னு பார்த்தோம்னா, நவாம்ச லக்னத்திலே சூரியன் இருந்தால் அதிகார பதவி, அந்தஸ்து, அதிகமான நட்பூட்டம், வெளிப்படையான பேச்சு, முன்கோபி, படபடப்பாக இருப்பார். நம்பியானா இவரை பொறுப்பு கொடுக்கலாம். இன மதவாதி, சர்வ கட்சியிலேயே ஆனால் நண்பர்கள் உண்டு. அவமானப்பட்டார்னா மனசுக்குள்ள வந்து சந்தர்ப்பம் பார்த்து போட்டு தாக்கிடுவார். கண் நோய், தலைவலி, இரத்த சம்பந்தமான நோய், சொறி சிறங்கு, இந்த மாதிரி எல்லாம் வரும். நவாம்ச லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் ஒரு பேர் ஒரு டென்ஷன் பார்ட்டி, ஜெயிலுக்கும் போவார், அபராதம் கட்டுவார், ஆடம்பர பொருள் வாங்குவார், அரசியலுக்கு இறங்குவார். சமூக சேவையில் ஆர்வம் உண்டு, வருமானம் உண்டு. விளையாட்டில் ரசிகர், ஒரு கிரிக்கெட் போட்டியை போய் பார்த்து வர முடியாது, சென்னையில் நடக்குன்னு அங்கே போய் பார்த்து வருவார். பிறர் சொத்து அனுபவிக்கிற ஒரு யோகம் இருக்குது. அரசு தொடர்பு, வீண் பேச்சு, ஆடம்பர செலவு, அந்தஸ்து வந்து உயரும். இனிய குடும்ப வாழ்க்கை, 24 வயசில் ஒரு பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணணும், இல்லை ஒரு பொண்ணு வந்து இவருக்காக தன் வாழ்வியை தியாகம் செய்வா, மேரேஜ் ஆகாமல் இருப்பா, அட்டம் டு சூசைட், இது ஊரறிந்த ஒரு ரகசியம். நவம்ச லக்னத்துக்கு மூணில் சூரியன் தைரியசாலி, டைமிங் சென்ஸ் உடையவர், சாமர்த்திய செயல்பாடு, விஐபியாக தான் வாழ்வார், சமாதானம் தான் அவருடைய இது, விதி விரோத மனப்பான்மை, ரொம்ப நெருங்கின சொந்தங்க வந்து சண்டை, தூரத்து சொந்தங்க வந்து ரொம்ப நெருக்கம். இந்த ஊனமுற்றவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவார். சாதனையாளர், முடியாது அப்படின்னு சொன்னால் அதை போய் முடிப்பார், ஜாமீன் மட்டும் அவர் போடக்கூடாது, போட்டால் மாட்டிடுவார். இப்போ நவாம்ச லக்னத்துக்கு நான்கில் செவ்வாய், நான்கில் சூரியன், நம்ம சூரியன் பற்றி சொல்கிறோம், எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கும், கற்பெருமை உண்டு, கூட்டத்துக்கு தலைவர், புதிய கருத்துக்கள் உடையவர், ஜன விரோதம் உடையவர், தாய்க்கு தான் கண்டா யோசனை ஒத்து வராது, ஊறுகாய் பிரியர், பூர்வீகம் கிடையாது, சுய சொத்து, வாகன மாற்ற அடிக்கடி மாற்றுவார். திருமணத்துக்கு பிறகு அவர்கள் நண்பர்கள், அரசு தொடர்பு உண்டு, அதான் அரசு வேலை, அரசு கான்ட்ராக்ட், அந்த மாதிரி 40 வயசுக்கு மேல ஊட்டி, கொடைக்கானல் எங்கேயோ போய் அப்படியே செட்டில் ஆகி வரும். ஐந்தாம் இடத்தில் சூரியன் புத்திசாலி, பட்டம் பதவி உண்டு, அரசு தொடர்பு உண்டு, சகல வசதி உண்டு, பினாமி ஏற்பார் பெரிய ஆளுங்களுக்கு, மந்திரம் தெரியும், பூஜை நம்பிக்கை, வளர வளர தந்தையின் செல்வாக்கு குறையும், வாரிசுகள் வந்து புகழ் பெறுவாங்க, மனைவி கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் உடையது. பெண்ணா இருந்தா பிரசவத்துல சிக்கல் இருக்கு. நவாம்ச லக்னத்துக்கு ஐந்தில் சூரியன் இருந்தா, நவாம்ச லக்னத்துக்கு ஆறில் சூரியன், ஆள் அடிமை யோகம், பிரபலமானவர், செல்வந்தர், விஐபி, அரசியல்வாதி, வேலையில் அடிக்கடி பதவி உயர்வு, தடைகளை தாண்டி வெற்றி பெறுவார், மருத்துவத்துறையில் நண்பர்கள் உண்டு, நிறைய குழந்தைகள் உண்டு, பெண்ணாக இருந்தால் கொஞ்சம் ஆம்பளை மாதிரி ஆண்தன்மை, தேகபலம் குறைவு, கூட்டு குடும்பத்தில் இருப்பார். இதில் சூரியனும் சனியும் ஆறாம் இடத்துல சேர்ந்துருந்தால் இருதய நோய் கண்டிப்பாக வரும். சூரியன் ராகுக்கு இருந்தால் நாள்பட்ட நோய், நாள்பட்ட நோயின் போது நமக்கு சளி, இருமல், சொறி சிறங்கு, அந்த மாதிரி இருக்கலாம். ஏழில் சூரியன் கவர்ச்சியான முகமைப்பு, கூட்டம்னா அவருக்கு அலர்ஜி, தாயை விட சித்தி மேலே பாசம் அதிகம், வெளியிடங்களில் அதிகம் தங்குவர், உயர்கல்வியில் தடை, ஒரு விசேஷ திறமை உண்டு, திருமணத்துக்கு பிறகே முன்னேற்றம், வெளிநாட்டு பொருட்கள் வந்து மீது பயங்கர மோகம், திருமணம் நாள்பட்டு சிக்கலில் நடக்கும், சொத்து வாங்குறதுல பிரச்சனை, அதிகாரிகிட்ட பிரச்சனை, இந்த மெடிசின் ஃபீல்டு, இந்த மருந்து, ஃபார்மசிட்டிகல், இந்த மாதிரி ஃபீல்டு இருப்பார். எட்டாம் இடத்துல சூரியன் தான் ரகசிய வருவாய், எதிர்நீச்சல் போட்டு தான் முன்னேறணும், திருமணம் திருப்புமுனை, வம்ச விருத்தி உண்டு, லாபம் நிச்சயமான தான் முதலீடே பண்ணுவார், கண் நோய் உண்டு, நெருப்பு மின்சாரத்தில் கண்டம் உண்டு, குரல் வளம் உண்டு. ஒன்பதுல சூரியன் மரியாதை குறைவு, குறைவாக நடந்துக்குவார், கோல் சொல்கிற இது, மனம் போன போக்கு, கோபம் தான் மனுஷனே இல்லை, பழி வாங்கிடுவார், வெளியூர் போய் வாழ்வார், சினிமா ஆக்டர்லாம் பழக்கம் இருக்கும். இவர் வந்து சட்டம், கல்வி, வருமானம், அடிக்கடி பயணம் போவார் வெளிநாடு, வெளியூர். இல்லை சூரியன் கூட குரு இருந்தால் தந்தைக்கு அடங்குவர், சூரியன் கூட சந்திரன் இருந்தால் தாய்க்கு அடங்கியவர், அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்ம சொல்லலாம். பத்தாம் இடத்தில் சூரியன், நவாம்ச லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் சூரியன்னா அரசு வாகனம்,
திறமை, அரசியல், நிலபுலன்கள், பிரதேச தலைவர், சினிமாவில் இருந்தால் அரசியலுக்கு போகக்கூடியவர், நம்ம எம்ஜிஆர் மாதிரி, நம்ம ரஜினிகாந்த் மாதிரி, கமலஹாசன் மாதிரி, சிவபக்தர், இல்லை சூரியனும் செவ்வாயும் பத்தில் இருந்ததுன்னா முரட்டுத்தனம், போதை பழக்கம் உண்டு. சூரியனும் சுக்கரன் இருந்தால் மனைவியால் வருமானம் உண்டு, மனைவி சொத்துக்களை அனுபவிக்கிற யோகம் உண்டு. சூரியனும் சனி ஏறுனா ஜானி ஏற மொழம் சுருக்கும். சூரியனும் புதன் இருந்தால் காதல் மன்னன், ஜோதிடர், சயின்டிஸ்ட்டு. பதினொன்றில் சூரியன் நினைத்தது நினைவேறும், மன வலிமை உண்டு, அரசு வெகுமதி உண்டு, கடன் தள்ளுபடி ஆயிரும், அரசியல் சாராத நிலைமை, தீர்க்க ஆயுள், கடமை கண்ணிய கட்டுப்பாடு, வேலைக்காரர்கள் உண்டு. பன்னிரெண்டில் வந்து நவம் திலக்கணத்துக்கு பன்னெண்டில் சூரியன் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பாங்கு, புரியாத தனி வாழ்க்கை, பூர்வீகம் கிடையாது, விஐபி பகை, வாழ்விழந்தொழுக வாக்கு, தந்தை சகோதரர் ஆகாது. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் நவம் திலக்கணத்துக்கு சந்திரன் வந்து பன்னெண்டு பாவங்களில் இருக்கிறத பற்றி சொல்கிறேன்.